இதுதான் சோடியம் மெட்டல். ஸோ இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் ஆட்டோ பம்சிங் நிறைய கமெண்ட். இது கூட பரவாயில்லைங்க, ஒருத்தன் வாட்டர் ஆட்டோ பம்சிங்கன்னா அவனுக்காகவே நான் என்ன பண்ணேன், இதுதான் அந்த வாட்டர் ஆட்டோ பம் இருக்குமா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சும்மா நார்மல் பாம் உங்களுக்கு வெடிச்சு காட்டுறேன், அது எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகுதுன்னு. பாம்ப தரையில் தானே போட்டாங்க, உன் தலையில போட்டு வாட்டர் ஆட்டோ பாம் வெடிச்சு காட்டுறேன். அதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு குடத்தில் இது எப்படி வெடியுதுன்னு மட்டும் பாருங்களேன். எப்படி ஷாக் ஆகிட்டீங்களா, நானே செம்மையாக ஷாக் ஆகிட்டேங்க. இது எப்படி செய்யணும்னு ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த பாம் இருக்குல்ல லைக் ஆட்டோ பாம், அது ஃபுல்லாக சைடில் இருக்குது மொத்தத்தையும் பிரிச்சுட்டு இந்த நூல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அது உங்கள் கையோடய லைக் வந்து அந்த பச்சை கலரில் இருக்கிறது. பிரிச்சிட்டிங்கன்னா அந்த திரியும் பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு இதோ இது இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இது பேர் தான் சோடியம் மெட்டல். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தண்ணி உள்ள போட்டால் வெடிக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, வாட்டர் ஆட்டோ பம்ப் கேட்டாங்களே அதனால் இது உள்ளே வச்சுட்டு நம்ம சுத்த போகிறோம். சுற்றிட்டு லைக் போட்டோன்னா டமால் டிமாலுமா, அதை நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல தண்ணி போனோம்ல, அது உள்ள அதனால் கட் பண்ணி ஒரு ஸ்டா மாதிரி வச்சுட்டு நானே ஒரு ஆட்டோ பம்ப் வாட்டர் ஆட்டோ பம்ப் செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி வெடிதுன்னு பாருங்கள். ஷாக் ஆகிட்டிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் தண்ணியில் போகிறது பாருங்களேன், செமையாக இருக்கும் வேறு லெவலில். சீரியஸாக என் ஃபோன் மேலாம் இருந்துச்சு, நான் பயந்துட்டு ஃபோன் எடுக்கிற ரியல் இது பாருங்களேன். ஆடியோ இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஸோ குடம் போச்சு அதெல்லாம் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டோட ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொன்னேன் நம்புவீங்களா? உண்மை சொல்கிறேன், அது லைட்டாக பாருங்கள் டிஸ்பிளே இந்த கார்னர்லேயே போயிடுச்சு. எனக்கே மனசு கஷ்டமாகிடுச்சு, சரி வாடா நம்ம போய் தண்ணியில் வெளியிட்டுப்போம், ஐ மீன் பெரிய இந்த மாதிரி தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அதே ஆட்டோ பாம் மாதிரி இருக்கிற எத்துன்னு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வான்கோழி வந்து உள்ளே மாட்டிக்கின்னு இருக்குன்னு, சரி அங்கே போட வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தூக்கி தூரமாக போடாமல் கிட்டியே போட்டு வெடிக்கும் போது சவுண்டை மட்டும் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஏதோ பிஸ்டல் மாதிரி இருக்குதுல்ல, இப்போ ஒன்றே ஒன்று உங்களுக்கு சாம்பிள் போட்டு காட்டுறேன், இது பாருங்கள் அதோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் பாருங்களேன். லைக் அது பேர்ன் ஆகிறதும் சரி எல்லாமே சரி ஒரு மாதிரி கருப்புற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, நம்ம தீபாவளிக்கு பட்டாசே வாங்க வேணாம் அந்த மாதிரி இருக்குது. இதை விட பரவாயில்ல, இதே சோடியம் மெட்டில் வச்சு நான் மில்கில் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் இதோடு வரும் பாருங்கள். கிளாஸ்லேருந்து ஊற்றுற பால சின்னதாக ஒரு கல் போட்டால் இப்படி வெடிக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? ரொம்ப நேரம் வெட்டி ஆகணும் தான், எதனா பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் மூணு விஷயம் நான் கொஞ்சம் தண்ணி பால் பெட்ரோல் இது மூணு சேர்த்து எதனா வெடி வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. அதுக்கு கண்டுபிடிச்ச இதுதான் சோடியம் மெட்டல். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னா கீழே மறக்காம சோடியம் மெட்டல் கமெண்ட் பண்ணுங்க, யார் யார் தெரிஞ்சு பார்க்கலாம். ஒண்ணுமே தெரியலையே. ஸோ இது இது வந்து ஒரு பாம் மாதிரி லைக் வெடிக்கும் போட்டோன்னா. ஸோ சின்ன பசங்க யாரும் தயவு செஞ்சு இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக மூணாக கட் பண்ணிட்டு மூணுத்துலேயும் போட்டு பார்க்குறோம் எது நல்லா வெடிக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு தண்ணியில் போடுறேன், சவுண்டை பாருங்கண்ணா அது லைக் வெடியும் போது அந்த சவுண்டு. தண்ணி பரவாயில்ல, இப்போ ஐ மீன் பாலை மட்டும் ரியாக்ஷன் பாருங்களேன், சின்னதாக போடுறேன் பட்டா 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 பட்டாந்துங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி இந்த சுசுரா கம்பி கொளுத்துனா எப்படி இருக்கும், அது ஒரு நாலு சுசுரா கையில் வச்சு கொளுத்துன மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு டப்புன்னு ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா லைக் உடஞ்சிச்சு டப்பா. சரி பால் தம்முஞ்சிச்சு, நெக்ஸ்ட்டு பெட்ரோலுக்கு போவோம்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊற்றிட்டு சரி சோடியம் மெட்டில் போடுவோன்னு போட்டேங்க. A few moments later. 1.5 மணி நேரமாக அப்படியே உட்காந்துருக்கேன், ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் லைக் ஷேர் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டு போயிடுங்க.